இது வரைக்கும் ஃபன் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. பாலகுமாரன் அவர்கள் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 2.5-3 மாதத்துக்கு முன்னால் கூட வீட்டுக்கு வந்து பல மணி நேரம் வந்து நாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். இவருந்து இதற்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய எழுத்தாளர், ஆன்மீகவாதி. இந்த பாஷா படம் வந்து மிகப்பெரிய வெற்றியான பிறகு கூட நான் நிறைய தடவை அப்போது வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த படத்துக்கு வந்து பேராசிரியர் எழுதணும்னு சொல்லி வரும்போது, இல்லை எனக்கு இலக்கியம்தான் என்னுடைய உலகம், ஆன்மீகம் தான் என்னுடைய உலகம், இதில் வந்து அவ்வளோ நான் ஈடுபடுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பணம் பேரெல்லாம் பார்க்காம இலக்கியம்தான் முக்கியம், ஆன்மீகம் தான் முக்கியம்னு வாழ்ந்தவர். அவருடைய இந்த மரணம் எனக்கு வந்து எழுத்து உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த லாபங்கள், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டு வர வேண்டுகிறேன். மெர்க்குரி பூக்கள், இரும்பு குதிரைகள் போன்ற நாவல்கள், உடையார், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற சரித்திர புத்தகங்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தத்துவ கதைகள் போன்று 150-க்கும் மேற்பட்ட நாவல்களுக்கு சொந்தக்காரர், எழுத்து சித்தர் என இலக்கிய உலகத்தால் பாராட்டப்பட்ட திரு பாலகுமாரன் அவர்களுடைய மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த பாலகுமாரன் அவர்களுடைய மறைவுக்கு தமிழக அரசின் சார்பில் அஞ்சலியும் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரும்பு குதிரை மெர்க்குறிப்புகளில் துவங்கி மனித எண்ணங்களை, உணர்வுகளை எளிய மனிதர்களின் பார்வையிலிருந்து பார்த்தவர், வெளிச்சம் போட்டு காட்டியவர் பாலகுமாரன். 100 நாவல்கள், 200-க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள், 14 படங்களுக்கு திரைக்கதை, இலக்கிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான இடம் பாலகுமாரனுக்கு இருக்குது. நாங்களாம் வந்து கல்லூரி படித்த காலத்திலேயே வந்து என்னை போல பல இளைஞர்களுக்கு ஆதர்ஷமாக இருந்தவர். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு, சென்ற மாதம் முதல்வரை சந்திக்க அவர் வந்தார். திருவிக்கா விருது அவருக்கு தமிழக அரசில் கொடுத்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார். வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லாமல் ஒரு விருது கிடைக்குது இந்த வாட்டி அப்படின்றது அவருக்கே வந்து அதிசயமாக இருந்த ஒன்று. திருப்பி திருப்பி அதை பேசிகிட்டு இருந்தார், தமிழுக்கு என்ன செய்யணும், சாகித்ய அகாடமி தமிழுக்கு தனியாக உருவாக்கணுன்ற கருத்தை அன்றைக்கி பதிய வச்சார். முதல்வரை பார்த்த நேரத்தில் அவ்வளவு அந்யோன்யமாக பழகி கொண்டு வந்த அவர், குறிப்பாக எனக்கு ஒரு ஆன்மீக படைப்புகளுக்கு இறங்கிய பிறகு அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. முதல்ல இருந்து இலக்கிய நடை மாறி கொஞ்சம் மிகுந்த ஆன்மீக உணர்வுடன் அவர் எழுத துவங்கினார். குறிப்பாக எனக்கு
ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் திவசம் பண்ணுற அளவுக்கு நான் உரிமைப்படைத்தவன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு யாரும் அதை செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் வந்து என்னுடைய நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஆன்மீக ரீதியாக உணர்ந்து சொன்னார். அந்த டயத்தில் வருஷம் வருஷம் போய் திவசம் பண்ணுறது, நான் போன வருஷம் கூட அந்த 2010 ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் காமாக்கியா நடந்து அந்த டயத்தில், காமாக்கியான்றது அசாமில் இருக்கக்கூடிய மலைப்பிரதேசத்தில் நடந்து வந்தவர் அவர் வந்து அதையும் எழுதியிருக்கிறாரு. வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவங்கள் ஒன்றொன்றையும் படைப்பிலக்கியமாக உருமாற்றியவர் பாலகுமரன். அவர் இல்லாத வெற்றிடம் தமிழக இலக்கிய உலகத்தில் நிறைவேறுவதற்கு அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இடம்னு நினைக்கிறேன். பாலகுமாரன் அவர்களுடைய படைப்புகள் மூலமாக அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு ஒரு ஃபேன் கிளப்பே வந்து இருந்தது தமிழகத்தில், இருக்குது இன்னும் கூட. வந்து அவருக்கு அவரை ஆதர்சமாக நினைத்து உருவான இலக்கியவாதிகள் நிறையா இருக்கிறாங்க. பாலகுமாரன் ஜானர்னே ஒன்று உருவாகிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அவருக்கு இறுதி அஞ்சலி தமிழக அரசு சார்பாக செலுத்த வந்திருக்கிறேன். நன்றி. தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு மகத்தான ஆளுமையினுடைய மறைவு இது. நிச்சயமாக பாலகுமாரன் அவர்களுடைய வெற்றியாளர் என்று சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் பாலகுமார் என்றால், பாலகுமாரன் என்றால் அது ஒரு மந்திர சொல் போல தமிழ் வாசகர்களுடைய மனதில் எதிரொலித்து கொண்டிருந்தது. யாரும் பேச தயங்கிய விஷயங்களை அவர் பேசினார், யாரும் விவாதிக்க தயங்கிய விஷயங்களை அவர் விவாதித்தார். முக்கியமாக தமிழ்நாட்டில் மத்தியதர வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை, ஆண்பெண் உறவு சார்ந்த சிக்கல்களை, அதே போல பல அகவியல் சிக்கல்களை, வாழ்வியல் சிக்கல்களை பாலகுமாரன் அளவுக்கு ஆழமாக தொட்டு விரிவாக எழுதிய இன்னொரு எழுத்தாளரை காண்பது என்பது அரிது. அவருடைய பல கதாபாத்திரங்கள், பல நாவல்கள் காலத்தால் அழியாத சித்திரங்கள் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாசக பரப்பு தமிழில் இருந்தது. பாலகுமாரனை தீவிரமாக வாசிக்கக்கூடியவர்கள், அவருடைய எழுத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று ஒரு பெரிய வாசக பரப்பே அவருக்கு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பாலகுமாரனுடைய ஒரு தொடர்கதை வருகிறது என்று சொன்னால் ஒரு பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் 50,000 காப்பி வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புள்ள எழுத்தாளர்களை காண்பது என்பது மிக மிக அரிது. அந்த அளவிற்கு எல்லா தரப்பு வாசகர்களுடைய ஒரு கவனத்திற்குரியவராக, ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பாளியாக அவர் இருந்தார். நிச்சயமாக அவருடைய இந்த மறைவு என்பது நம் அனைவருக்குமே தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளனாக, வாசகனாக அவருக்கு எனக்கு அவர் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இளமை காலத்திலெல்லாம் நான் அவருடைய எழுத்துக்களை தேடி தேடி படித்திருக்கிறேன். அவர் என்னுடைய மனதை பண்படுத்தி இருக்கிறார், என்னுடைய மொழியை பண்படுத்தி இருக்கிறார், என்னுடைய சிந்தனா முறையை பண்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தமிழினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். பாலகுமாரனுக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி என்பது அவருடைய படைப்புகளை நாம் தொடர்ந்து விரிவாக படிப்பது மட்டுமல்ல, அவருக்கான மரியாதையை தமிழ் சமூகம், தமிழ் இலக்கிய உலகம் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலகுமாரன் ஐயா அவர்கள் குருநாதர் என்பவர் ஒரு மனிதனின் வாழ்க்கை சாந்தமும் சமாதானமாக வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும். அப்படி வழிகாட்டிய என் குருநாதர்கள் இருவரில் ஒருவர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். எனக்கு இரண்டு கண்களைப் போல இரண்டு குருநாதர்கள், ஒன்று செய்யத் பாபா, அவர்கள் கை காட்டிவிட்ட இன்னொரு குருநாதர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். செய்யத் பாபா குருநாதர்கள் சொல்லும் பொழுது நான் தான் பாலகுமாரன், பாலகுமாரன் தான் நான் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் மிகச் சிறந்தது, மேன்மையானது என்றென்றால் மனித நேயம். அந்த மனித நேயத்தை போதிப்பவர்கள் தான் குருமார்கள். அந்த வகையில் எனது செய்யது பாபா வாப்பா அவர்களைப் போல் என் பாலகுமாரன் ஐயா அவர்களையும் குருநாதாரான பெற்றது எனக்கு கிடைத்த இறையாகும். எனக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எல்லோருக்குமாக
பிரார்த்தனை செய்தவர், எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடியவர். அவர் மறைவு எங்கள் குடும்பத்தை ஆழ துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. என்றும் நம்மை சுற்றி இருக்கும் என்பதை நம்புகிறேன். அவர் உடலை மாற்றியிருக்கலாம், அந்த ஆன்மா இங்குதான் இருக்கிறது என்று நம்புகிறேன். நல்ல ஆத்மாக்களுக்கு என்று நம்புகிறேன். வாழ்க ஐயா. நான் பாலகுமரன். எப்போவுமே ஒரு கதையை விட திரைக்கதை தான் வந்து சுவாரஸ்யம். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறத விட அந்த நடை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நடையை பற்றி நான் சொல்லும்போது, இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையில், ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் சொல்லியிருந்தேன், சுஜாதாவும் பாலகுமரன் தான் வந்து என்னுடைய ஆரம்ப கால வாசிப்புக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தாங்கன்னு. கேட்டவொன்னே என்னுடைய மகள் கீர்த்தனா வந்து நேற்று தான் கேட்டாங்க, யார் ஒரு பாலகுமரன் அப்படின்ட்டு. அவங்க பாலகுமரனை படித்ததில்லை, அவங்க படித்ததெல்லாம் எல்லாம் ஆங்கிலம் தான். அதனால் கேட்டாங்க. நான் சொன்னேன், ரெண்டு நாள் கழிச்சு நான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். தின தினம் முகநூலில் பார்க்கும்போது அவர் வந்து இவ்வளவு மூச்சுத்திணறுக்கு நடுவில் இவ்வளோ எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கும் அவருக்கு கொஞ்சம் நெருங்கிய நட்பு உண்டு. நான் பாக்கியராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இது நம்ம ஆளுன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக பாலகுமரன் வந்து அப்போ அங்கே வந்திருந்தார். அப்போ நாங்கள் தனியாக ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பும், அப்போ வந்து எங்கள் அப்பாவை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கும் அவருக்குமான நெருக்கத்தை பற்றி. ஒரு 15 நாளைக்குள்ளே பார்த்தா ஒரு புத்தகம் வெளியில் வருது, உன்னை கூட என்னை தருவேன் அந்த மாதிரி, அது ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம். அது வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமான நெருக்கத்தை ரொம்ப அழகான ஒரு நாவலாக வடிவமைச்சிருந்தார். இந்த மாதிரி ரொம்ப வேகம், மௌனமேக காதலாக தான் நான் முத முதல்ல அவருடைய ஒரு தொகுப்பு படித்தேன். ஸோ அப்படி அவருடைய அவர் எழுதியது நிறைய இருக்குது, எழுத வேண்டியது நிறைய இருக்குது, எழுத்து மட்டும் மறைஞ்சு போயிடுச்சுங்கிறது வருத்தமான ஒரு விஷயம். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அப்புறம் அவருடைய வாரிசாக அவருடைய மகன் வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால அப்பா விட்டுட்டு போன நிறைய விஷயங்களை அவர் தொடருவார், தொடரணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இழந்து விட்டோம் என்று. அதை தாண்டி ஒரு உயரிய மனிதரை இழந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அவருடைய அசாத்தியமான தன்னம்பிக்கை, ஒரு திடகாத்திரமான மனம், கொண்ட கொள்கையில் அவர் காட்டிய உறுதி, இவையெல்லாம் கண்டு ஒரு சக எழுத்தாளராக நான் ரொம்பவும் வியந்திருக்கிறேன். எழுத்துலகிலே இருந்து திரையுலகிற்கு போய் ஜெயித்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் திரு சங்கர் அவர்களோடு இணைந்தும் பின்னால் பலரோடு இணைந்தும் அவர் தந்த வெற்றி படங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஒரு சக எழுத்தாளராக இந்த அளவிற்கு எங்களவர் திரையுலகிலே எவ்வளவு மின்னுகிறாரே என்று நாங்கள் எல்லாம் பெருமைப்பட்டதுண்டு. அண்மையிலே உட்லண்ட்ஸிலே அவருடைய 71வது நிறைவு விழா நடந்த பொழுது அதிலே பார்வையாளனாக கலந்து கொண்டு அவருக்கு கிடைத்த பெருமைகளையெல்லாம் பார்த்து நான் அவ்வளவு மகிழ்ந்தேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய வாசகர்களை வாசகிகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளரை இந்த அளவிற்கு நேசிக்க முடியுமா என்கிற அளவிற்கு அவரை அவருடைய வாசகர்களும் வாசகிகளும் நேசித்தார்கள். அவருடைய எழுத்தென்றால் உயிர், உயிரை விட்டுவிடுவேன் என்று சொன்ன வாசகர் வாசகிகள் எல்லாம் எனக்கு தெரியும். பாலகுமார் அவர்களுடைய உருவாக்கத்திலே எங்களுடைய குடும்பத்திற்கு ஓரளவு தொடர்பு இருக்கிறது. அவருடைய முதல் படைப்பான இரும்பு குதிரையிலே அவர் சொல்லுகிறார் தன்னுடைய முன்னுரையிலே, என்னுடைய முதல் படிப்பு புத்தகம் என்பது தமிழ்வாணனுடைய எழுத்து. நான் மட்டும் தமிழ்வாணனுக்கு அப்பாற்பட்டு வேறு யாரையாவது படித்திருந்தேன் என்றால் எனக்கு படிக்கிற சுவாரஸ்யமே போயிருக்கும். எனக்கு படிக்கிற ஆர்வத்தை தூண்டியவர் தமிழ்வாணன். அதற்கு பிறகுதான் நான் தி ஜானகிராமன் போன்றவர்களை எல்லாம் நான் படிக்க நேர்ந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையிலே ஒரு அற்புதமான படைப்பாளருடைய உருவாக்கத்திலே தமிழ்வாணன் அவர்களும் காரணமாக இருந்தார் என்பதிலே எங்களுக்கெல்லாம் அவர் மீது ஒரு கூடுதலான பாசமும் பிரியமும் ஏற்பட்டது. தான் இறக்கிற வரைக்கும் தன்னுடைய பேனா ஓய்வதில்லை என்கிற உணர்விலே அவர் மிகச் சரியாக இருந்தார். அவர் எழுதிய ராஜராஜன் படைப்பிலே குதிரை ஏற்றம் பற்றிய காட்சிகள் வருணனையாக வரும். இல்லத்திலே இருந்து கொண்டு அதை எழுதியிருக்கலாம், ஆனால் அதற்காக குதிரை ஏற்றத்திலே அவர் பழகி
அதில் உள்ள நடைமுறை சிரமங்கள் என்ன என்பதை உணர்ந்து அதை அனுபவபூர்வமாக எழுதியவர். அது அவருக்கு எழுத்திலே அவருக்கு கொண்டிருக்கிற அவருடைய ஈடுபாட்டையும் இது காட்டுகிறது. எனவே எதை எழுதினாலும் அதில் ஆழமாக அகலமாக வேரூன்றி போவாரே தவிர ஒரு மேலோட்டமாக எழுதுவது என்பது அவருடைய இயல்பு அல்ல. தான் செய்கிற தொழிலை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்பதிலே அவர் மிக தெளிவாக இருந்தார். நான் இன்று வாஞ்சையாக என்னை என்றில்லை எல்லா எழுத்தாளர்களையும் மதிப்பார். அவர் ஒரு ஜீனியஸ் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவர் எங்களை ஒரு தோழராக, நண்பராக, ஒரு சக எழுத்தாளராக நேசித்திருக்கிறார். பெரும்பாலும் பெரிய உயரங்களை தொட்டவர்கள் சக எழுத்தாளர்களையெல்லாம் இந்த அளவிற்கு நேசிப்பார்களா என்பது ஐயம். எனவே அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதராகவும் நான் பார்க்கிறேன். அவரது குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் என்னுடைய வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளரை இழந்துவிட்டோம் என்கிற ஒரு சோகமும் துன்பமும் என்னாலும் என்னுடைய நெஞ்சிலே இடையோடி கொண்டே இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஃபிலிம்ஸில் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கேன். ஒரு 3 வருஷமாக வந்து சிஓபிடி, க்ரானிக் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவாங்க, மூச்சு விடுறதுக்கு வந்து கஷ்டப்படுற ஒரு இது. நிறைய ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுனால ரொம்ப ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறுத்திட்டாரு. பட் அப்படி இருந்தும் அதோடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து இப்போ ஆயிருக்கு. இப்படி ஒரு 3 இயர்ஸாகவே கொஞ்சம் சீரியஸாகவே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் வந்து கையில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரோடு வந்து ஒரு கதைகள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். நேத்தி வந்து அவ்வளோ கோபம் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா திருப்பி வந்து இன்னொரு 4 பக்கம் எக்ஸ்ட்ரா எழுதலான்னு சொன்னால் கேட்கல, இல்லை நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பித்தார். நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் திருப்பி சிரமமாக இருந்திருக்கு. ரெஸ்பிரேஷன் பிளாக் ஆகி ஒரு ஒரு ஆர்கன்ஸாக வந்து செயலிழந்து வந்திருக்கு. கரெக்டாக வந்து டைம் 12:40 இன்றைக்கி காலையில், இன்றைக்கி மத்தியானம் நம்மளை விட்டுட்டு போனாங்க. நாளைக்கு மார்னிங் 10:30 மேலே லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுவோம். பெசன்ட் நகர் கிரிமேட்டோரியல் கிரவுண்டில் தான் பண்ணுற ஐடியா இருக்கும். சிஸ்டர் வரணும், சிஸ்டருக்காக வெயிட்டிங். ஷார்ஜாலேருந்து வராங்க, அவங்க வர வரைக்கும் இங்கே தான் இருக்கும். நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அவருக்கு. ஸோ நாளைக்கு 10:30 வரைக்கும் இங்கே தான் இருக்கும், வரலாம் யார் வேணும். தேங்க்யூ ஸோ மச். ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படையில் நாங்களும் ஒருத்தர் அப்படின்னு அவர் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். உடையார் அப்படின்னு அவர் எழுதின 6 பாக புக் வந்து அவருடைய ரொம்ப க்ளோஸான, ரொம்ப அவர் ரசித்து பண்ணின ஒரு ஒர்க்கு. அதுக்குண்டான ரெக்கக்னேஷனும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். பட் அது இன்னும் அவர் நினைச்சது இன்னும் அவர் இன்னும் அவருக்கு இன்னும் கிடைக்கலங்கிறது தான் ஒரு விஷயம். அதை தொடர்ந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஒரு ராஜேந்திர சோழனை பற்றின ஒரு ஒர்க்கு பண்ணினாங்க. ரொம்ப அவருக்கு பிடிச்சமான World War II, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அவருக்கு ரொம்ப பயங்கரமான கிரேஸ். அதை பற்றி பேர்ல் ஹார்பர் அட்டாக் பற்றி ஒன்று எழுதணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் தான் வந்து கடைசியாக அவர் ஃபுல்லாக முடித்த ஒரு புக்கு. மகாபாரதமும் ராமாயணமும் எதனாலேயோ பாதியிலேயே நிற்கிது இப்போ. அது ஒன்று மட்டும்தான் வருத்தம். மற்றபடி அவருடைய ஒர்க்ஸ் நிறையா பேரை, என்ன முதற்கொண்டு அவர் சன்னான என்ன முதற்கொண்டு நிறைய பேரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கு. ஸோ ஹி ஹஸ் டன் இஸ் பெஸ்ட். ஒரு அவருடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையை வந்து எழுத்தில் வந்து அவர் காமிச்சிக்கிட்டே தான் இருந்தார் கண்டினியூஸாக. கடைசியாக ஒர்க் பண்ண படம் வந்து வல்லவன். அதுக்கப்புறம் வந்து அவர் சினிமா வேண்டான்னு அவராகவே வந்து வச்சுருந்தார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டு தான் இருந்தது, திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பண்ணட்டானே வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிட்டோடு கேட்டுட்டு இருந்தார். நான் சினிமாவில் இருக்கிறதுனால இல்லை, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். பட் ஓகே, இப்போது
ஒரு ஒரு ரொம்ப நல்ல விதமாக தான் இது நடந்திருக்குன்றது எனக்கு உள் மனசில் ஒரு சின்ன ஃபீலிங் ஒன்று இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இடங்களுக்கு முன்னாடி எழுத்தாளர் பாலகுமாரன் சார்கிட்ட உதவியாளராக இருந்தவன் கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அதுதான் என்னை வந்து இன்றைக்கி நான் ஒரு பத்திரிகையில் நல்ல ஒரு மதிப்போட மரியாதையோட என்னுடைய எழுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சார் தான். 80களுடைய கடைசிகளில் மிகப்பெரிய ராஜாங்கம் பண்ணின ஒரு எழுத்து அவருடையது, ஆளுமைக்குரிய எழுத்து அவருடையது. கிட்டத்தட்ட இன்றைக்கி 40-50 வயதில் இருக்கிற ஒருத்தங்க நல்ல தகப்பனா நல்ல கணவனா அப்படி இருக்காங்கன்னாக்க அதுக்கு காரணம் வந்து பாலகுமாரன் சாருடைய எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் நானே தான். மிக மோசமான ஒரு கேரக்டர் கொண்ட நான், என்னை தெருவில் நடந்து போனாலே எங்கள் ஊரில் என்னை அவ்வளவு கேவலமாக என்னை பேசுவாங்க. ஒரு ஸ்திரீலோலன் மாதிரி நான் நடந்துக்கிட்டவன். நான் அப்படிப்பட்ட ஒரு என்னைய ஒரு நல்ல மனிதனாக நல்லவனாக மாற்றினது பாலகுமாரன் சாருடைய எழுத்துக்கள் தான். எனக்கு 2004 திருமணமாச்சு. ஆனால் 90-92 சாருடைய நாவல்கள் படிக்கும்போதே பெண் குழந்தை பிறந்தால் அகல்யான்னு வைக்கணும், ஆண் குழந்தை பிறந்தால் சிவசுன்னு வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு நாவல் படிக்கும்போதும் இந்த தாக்கத்திலையோடையே இருந்த கட்டத்தில் ஏன் பையன் பிறந்தால் பாலகுமாரன்னே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி 92 நான் மனசுக்குள்ளார சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் 2004 கல்யாணமாகி 2005 பையன் பிறந்தப்போ உறுதியான பேர் அது தான் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஏற்றுக்கிட்டு அதே பேர் தான் வச்சோம். பையன் இங்கே வந்திருக்கான். பாலகுமாரன் சாரை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட அவர் கூட 3 வருடங்கள் அவரோட இருந்தேன். ஒரு எழுத்தாளராக அப்படி ஒரு எழுத்தாளரை பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஒரு வாரப்பத்திரிகைக்கு வந்து தொடர் எழுதி முடிச்சுட்டு நம்மெல்லாம் ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் எடுப்போம். நம்ம எல்லோருடைய கேரக்டரே அதுதான், இயல்பே அதுதான். ஒரு ஒரு வேலை பார்ப்போம், அந்த வேலையை முடிச்சிட்ட உடனே அப்பா முடிச்சாச்சு அப்படின்னு இருப்போம். ஆனால் பாலகுமாரன் சார் அப்படி இல்லை. ஒரு வாரப்பத்திரிகைக்கு தொடர் எழுதி முடித்து தொடரும் அப்படின்னு போட்டு முடித்து அந்த பேப்பரை எடுத்து வச்ச உடனேயே அடுத்த தொடர்கதைக்கு உடனடியாக அவரால் போக முடியும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அன்றைக்கி வந்திருந்த 80களிலேயே இருக்கட்டும் 90களிலேயே இருக்கட்டும் அன்றைக்கி வந்த அத்தனை வார பத்திரிகைகள்லேயும் ஒரே சமயத்தில் தொடர் எழுதிட்டு இருந்தவர் வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் சாராக தான் இருக்க முடியும். அதே போல் பாலகுமாரன் சாருடைய புகைப்படம் போட்டாக்கவே அதுக்கு ஒரு தனி மாசு உண்டு, தனி விற்பனை உண்டு அப்படின்னு சொல்லி அவருடைய போஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாரப்பத்திரிகைகள் மாத நாவல்கள்லாம் அப்படி ஒரு கோலோச்சியவர் அவர் அப்படி பண்ணாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்போம். அதே போல் தமிழ் சினிமாவில் பாலகுமாரன் சாருடைய பங்கு வந்து மறக்கவே முடியாது. நாயகன் படத்துக்கு பிறகு நாயகன் படத்துக்கு முன்புன்னு நம்ம சினிமா உலகத்தை பிரித்தோம்னாக்க நாயகன் படம் தான் சாருடைய முதல் வசனம் எழுதிய படம். அது அதற்கு பிறகு வந்த டயலாக் ஸ்டைலே வந்து வேறு விதமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு டைலாக், படத்தில் இருக்கிற டைலாக் இன்றைக்கும் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்ருக்குறோம். 87 வந்த நாயகன் படம், அதுக்கப்புறம் வந்த குணா படத்தினுடைய டைலாக்காக இருக்கட்டும், ஜென்டில்மேன் காதலன் படங்களுடைய வசனங்களாக இருக்கட்டும், பாட்ஷா படத்தினுடைய வசனங்களாக இருக்கட்டும், வசனங்களுக்கு அது வந்து பாலகுமாரன் சாரால் தான் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நம்பின காலம் உண்டு. அதை அப்படியே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தார். அது ஒரு தனி ஸ்டைலாகவே கொண்டு வந்தார் தமிழ் சினிமாவில். அதே போல் இன்னொரு விஷயமும் யோசிச்சு பார்க்கும்போது சொல்ல தோணுது. ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு படம் பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு பாலகுமாரன் சார்ட்ட தான் வருவாங்க. அப்படி வந்து தான் ஒவ்வொரு ஹிட்டும் கொடுத்துருப்போம். நன்றி. வணக்கம். திரு பாலகுமாரன் வந்து கிட்டத்தட்ட 79 பழக்கம், 1979 பழக்கம். நான் மாசேன்ற ரியல் எஸ்டேட்டர் படம் போடுற பத்திரிக்கை. அவருடைய முதல் தொடர் கதைக்கு வெண்குறுப்புகளுக்கு நான் படம் போடணும். அது ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா அவர் முதல் தொடர் கதைக்கு பண்ணும்போது அந்த ஆர்வம், அவருடைய ஈடுபாடு எல்லாமே, அவர் பத்திரிகைகளுக்கு மேட்ரு மட்டும் கொடுத்துட்டு மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி என்னையா போடலாம் அப்படி பண்ணலான்ட்டு அவ்வளோ நட்பு முறையாக 30 அவரை பிடிச்சிட்டு அந்த எழுத்துக்காக அவர் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நினச்சாலும் கொஞ்சம் ஒரு வாரமும்
அவர் வந்து அந்த மேட்டர் கொடுத்துட்டு ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்து எனக்கு சந்தித்து பார்த்து படத்தை விடும் அந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு. அதே மாதிரி இரும்பு குதிரையும் ரெண்டாவது மெர்குரு கொடுத்து அந்த இரும்பு குதிரையும் நான் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ரெண்டு தொடர்கதையுமே அவர் அற்புதமான ஒரு தொடர்கதை. என்னுடைய அப்போ என்னுடைய ஒரு என்டர்வாயி நல்லா பீக்கு போகிற டைமு அவர் என்டராயி நல்லா பீக்கு போகிற எனக்கு ரெண்டும் அழகாக இணைஞ்சு சுஜாதாவும் ஜெயராஜனா அதெல்லாம் பண்ண மாதிரி கல்கி காண்டி பாதர் துணியும் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு இணைப்பு. ஆனால் அவருடைய அவருக்கு 9 தொடர்கதைக்கு நான் பண்ணியிருக்கேன். அந்த 9 தொடர்களை இன்னைக்கு மகாபாரதம்ன்ற தொடர்கதைக்கு நான் பண்ணியிருக்கேன். அற்புதமான மனிதர் அந்த மாதிரி ஒரு எழுத்தில் ஒரு உயிர்ப்போடு இருக்கிற ஒரு எழுத்தாளர். ஏன்னா நான் படம் அதாவது அவங்க எழுந்தவுடனே அடுத்தது எனக்காக அந்த மேட்டர் அனுப்புவாங்க. அந்த படித்து அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த எழுத்தை அந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிரவாகத்தை ஏற்படுத்தி படம் போடுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல எழுத்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முடிவரை கலந்துருக்கோம். அவே அவருடைய ஆத்மா சாந்தி அவருக்கு சொல்லிட்டு நன்றி. உடனே நம்மளுடைய ஃபன்நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.